Welcome to my YouTube channel. நம்மளுடைய YouTube channel-ல வெல்லோமா மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெடோடைய பிஸ்னஸ் பிளான் எக்ஸ்பிளனேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லைஃபுக்கு தேவையான எல்லா விதமான நீட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு ஸோ எல்லாத்தையுமே சப்ராக்டாக நமக்கு மணி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான எக்ஸலண்ட்டான பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் தான் வெல்லோமா மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம். இந்த நிறுவனம் 100% லீகலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளானை வந்து ரன் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் நம்ம என்டர் ஆகிறதுக்காக செய்ய வேண்டிய விஷயம் ஃபர்ஸ்ட் பர்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் பர்ச்சஸ் போனஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயினிங்காக 2500 rupees வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கான ப்ராடக்டாக வந்து பார்த்திங்கன்னா வெல் ஹெல்த் கேப்சூல் ப்ளஸ் வந்து வெல் பவர் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது. அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ராடக்ட்டில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த ப்ராடக்ட்டை நம்ம டேக் பண்ணிக்கிறதுனால நிறைய ஹெல்த் யூசஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது. நிறைய நீங்கள் உங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா அதில் வந்து உங்களால் ரெக்கவர் ஆகிக்க முடியும். நிறைய யூசேஜ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு அண்ட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைச்சிருது. தென் ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸில் நீங்கள் மேற்கொண்டு ரெஃபரன்ஸ் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு நிறைய இன்கம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் தேர்டாக ஒரு டைல் வரும்பொழுது ஒரு பேர் மேட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees, அடுத்த பேருக்குலாம் 1:1 வந்தாலே உங்களுக்கு 1000 rupees வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. 1000 rupees சொல்லிட்டு உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து ரெண்டு டைமில் உங்களுக்கு ஒன் டேயில் கட் ஆஃப் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரம் வந்து 12:00 நைட்லேருந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11:59 AM வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட் ஆஃபும். செகண்ட் வந்து 12 மணிலேருந்து அடுத்து 11:59 PM வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட் ஆஃபும் பண்ணுறாங்க. டெய்லி கேம்பிங் வந்து 6 pair நம்ம பண்ணிக்கலாம். ஒரு ஃபஸ்ட்டு கட் ஆஃபில் வந்து 3 pair. ஸோ 3 pair இந்த 2 times நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3000 ஒரு நாளைக்கு 6000 rupees உங்களால் வருமானம் சம்பாதிக்க முடியும். ஸோ இது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் டிடக்ஷன் வந்து 10%, TDS 5%, ரீபர்ச்சஸ் வாலெட்டுக்கு ஒரு 5% போக பேலன்ஸ் அமௌண்ட்டு நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி கட் ஆஃப் பண்ணி வீக்லி ஆனால் உங்களோட பேவுட் வந்து கொடுத்துட்றாங்க. மந்த்லி ஏர்னிங் வந்து அதிகபட்சமாக 180,000 rupees வரைக்கும் பைனரியில் உங்களால் வருமானம் இந்த வெல்லோமா அப்படிங்கிற மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் சம்பாதிக்க முடியும். ஸோ இது இவங்களுடைய ஃபர்ஸ்ட் பர்ச்சஸ் போனஸ் இதில் நம்ம ஏர்ன் பண்ணக்கூடியது. அண்ட் செகண்ட் வந்து ரீபர்ச்சஸ் இன்கம் பற்றி நம்ம பார்க்கலாம். வெல்லோமா மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெடோடைய ஃபர்ஸ்ட் பர்ச்சஸ் போனஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரீபர்ச்சஸ் இன்கம் பற்றி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இன்கம் சோர்சஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஃபஸ்ட் திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி மந்த் வந்து நீங்கள் 500 BV வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணணும். ஸோ ரீபர்ச்சஸ் இன்கம்க்கு நீங்கள் ரீபர்ச்சஸில் உள்ள என்டர் ஆகிறதுக்கு சிங்கிள் பேஸ்ட் வாங்கினா கூட உங்கள் ஐடியா ஆக்டிவேட் ஆகும். பட் மந்த் ஆன் மந்த் வந்து 500 BV அப்படிங்கிறது நீங்கள் மெயின்டைன் பண்ணால் தான் உங்கள் டீமில் நடக்கக்கூடிய ரீபர்ச்சஸ்க்கு உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ப்ராஃபிட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அப் டு வந்து 40% வரைக்கும் நமக்கு ரீட்டைல் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ராடக்ட் MRP கொடுக்குறாங்க, ஒரு 2500 உள்ள ஒரு MRP ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அது உங்களுக்கு டிபி ப்ரைஸ் அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ்னு சொல்லிட்டு 1500 தான் கிடைக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 1000 rupees வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் கிடைக்கும். இதுதான் 40% வரைக்கும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து உங்கள் ரீட்டைல் ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. ரீபர்ச்சஸ் வெல்லோமா போனஸ் வந்து 5%. ஸோ அந்த 500 BV மெயின்டைன் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியுடைய ப்ராஃபிட்லேருந்து 5% எடுத்து அந்த பர்சன்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிவி மெயின்டைன் பண்ணக்கூடிய எல்லா பர்சன்ஸ்க்கும் ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது போல் ஒரு பெனிஃபிட்ஸ் இங்கே நமக்கு இருக்குது. மேட்ச் பிவி போனஸ்ன்னு சொல்லிட்டு 25% வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 3000 BV வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு மேட்சிங் பிவிங் போனஸ் வந்து 25% வரைக்கும் கிடைக்குது. ஸோ அதுக்கு வந்து மேட்சிங் பிவி போனஸ் வந்து 3000 BV ப்ளஸ் வந்து மேட்சிங் பிவி பாயிண்ட் வேல்யூ வந்து 25%. அதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மந்த்லி இந்த இன்கம் எல்லாமே அதாவது இந்த பைனரி இன்கம் மட்டும் உங்களுக்கு வீக்லி கட் ஆஃப் வீக்லி பே அவுட்டு. ஸோ இந்த ரீபர்ச்சஸ் இன்கம் எல்லாமே உங்களுக்கு மந்த்லி வந்து கால்குலேட் பண்ணி இந்த 7th அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் கொடுப்பாங்க. அதாவது கட் ஆஃப் வந்து 28-30 அந்த மாதிரி கட் ஆஃப் கொடுப்பாங்க. கட் ஆஃப் கொடுத்து அதோட பேவுட் வந்து 7th அன்னைக்கு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. எவ்ரி மந்த் உங்களுக்கு கிடைச்சிரும். அதே போல் மேட்சிங் ஸ்பான்சர் போனஸ்னு ஒரு போனஸ் இருக்குது. அதாவது நான் ஒருத்தர் டேரெக்டாக ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன், அவர் இங்கே எவ்வளோ மேட்சிங் எடுத்திருக்காரோ அதுலேருந்து 10% எடுத்து ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரித்து கொடுக்குறாங்க. இது சிங்கிள் லைனில் பிஸ்னஸ் போனால் கூட நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பர்சன் நீங்கள் எவ்வளோ மேட்சிங் பண்ணுறாரோ அதுலேருந்து 10% எடுத்து
அந்த 10% பெனிஃபிட்டை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நமக்கு கொடுக்குறாங்க. ரெண்டு லெவலில் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 5%, செகண்ட் லெவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 5% சொல்லிட்டு நமக்கு டிவிடெண்டில் கொடுக்குறாங்க. ஸோ இது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இருக்கக்கூடிய நபர் 100,000 ரூபா சம்பாதிச்சிருக்காருனா நமக்கு ஒரு 5,000 ரூபாவும், பியில் இருக்கக்கூடிய நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபா சம்பாதிச்சிருக்காரு நமக்கு ஒரு 25,000ரூபாவும், செகண்ட் லெவலில் அவங்க எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நமக்கு பெனிஃபிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வெல் ஸ்டார் போனஸ்னு ஒரு 10% கொடுக்குறாங்க. இது வந்து 12,000 BV வந்து ஒரு பிவியாக கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த ஒரு பிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஃபண்ட் 4% வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திட்டத்தில் வந்து 15,000 BV ஒரு பிவியாக ஒரு பாயிண்ட்டாக கால்குலேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. கார் ஃபண்ட் வந்து 5%, இது 25,000 BV நம்ம வந்து பண்ணும்போது ஒரு பாயிண்ட்டாக கால்குலேட் எடுத்து அந்த ஒரு பாயிண்ட்டுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துட்றாங்க. அதே போல் ஹவுஸ் ஃபண்டும் 5% வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஹவுஸ் ஃபண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000 BV இருக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மென்டோர்ஷிப் போனஸ்னு ஒரு 15% கொடுக்குறாங்க. ஸோ இது 50,000 BV சொல்லிட்டு நமக்கு இது ஒரு பாயிண்ட்டாக கால்குலேட் பண்ணி, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியோட டர்ன்ஓவரில் இருந்து ஒரு 15% வந்து யாரெல்லாம் அந்த மென்டோர்ஷிப் போனஸ் அடிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே 15% வந்து பிரித்து கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ராயல்ட்டி போனஸ் அப்படிங்கிறது 3%. இந்த ராயல்ட்டி போனஸும் லைஃப் டைம் ராயல்ட்டி போனஸும் இயர்லி ஒன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன் கிடையாது, கட் ஆஃப் இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, அன்லிமிட்டடாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அடுத்து வந்து ரேங்க் அண்ட் ரெகக்னேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பேங்காக் ட்ரிப்பு, மலேசியா ட்ரிப்பு, ஸோ மால்தீவ் ட்ரிப்பு, துபாய் ட்ரிப், லண்டன், யூஎஸ்ஏ, வேர்ல்டு ட்ரிப்பு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய ட்ரிப்ஸ் வந்து இவங்க நமக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டில் 50,000 BV, ரைட்டில் 50,000 BV, 1 point வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரேங்க் லெவலுக்கு வந்து நமக்கு இது கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது 1 point நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா பிரான்ஸு, 5 point அப்படிங்கும்போது சில்வர், 10 pointக்கு வந்து கோல்டு, அதே 25 point அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டார், அடுத்து பிளாட்டினம், டைமண்ட், ப்ளூ டைமண்ட், க்ரௌன் டைமண்ட், க்ரௌன், அண்ட் க்ரௌன் அம்பாசிடர், டபுள் க்ரௌன் அண்ட் யூனிவர்சல் க்ரௌன், அதே போல் வந்து பிராண்ட் அம்பாசிடர்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துக்குமே நமக்கு நல்ல ரேங்க் அண்ட் ரெகக்னேஷன். அண்டு அதே போல் சில கம்பெனிஸில் இந்த ரேங்க் அடித்தால் தான் அந்த இன்கம் கிடைக்கும் அப்படின்ற விஷயம்லாம் இருக்குங்க, அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் ரேங்க் ப்ராசஸிங்கில் இருந்தாலும் அதுக்கான பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சி வந்துடும். இந்த வெல்லோமா மார்க்கெட்டிங் ப்ரைவேட் லிமிடெட்டில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க இமீடியட்டாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். தேங்க்யூ.